திருப்பூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பப்ஜி விளையாடி சப்தமிட்டதால் ஆத்திரம் அடைந்த முதியவர் இளைஞரின் கையை அரிவாளால் வெட்டிய சம்பவம் நடந்திருக்கிறது. குற்றம் நடந்தது எப்படி? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. எனினும் செல்போனில் லொகேஷனை மாற்றி இளைஞர்கள் பப்ஜி போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பப்ஜி போன்ற விளையாட்டுகளால் சிறார் தற்கொலை அதிக அளவில் நடந்த நிலையில் திருப்பூரில் வித்தியாசமான சம்பவம் நடந்துள்ளது. திருப்பூர் முருகம்பாளையம் பாறைக்காட்டைச் சேர்ந்தவர் 19 வயதான கார்த்திக் தாராபுரத்தில் அரசு ஐடிஐயில் 2 படித்து வருகிறார். பக்கத்து வீட்டில் 65 வயதான ராமசாமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கொலை வழக்கொன்றில் கைதாகி 3 சிறை தண்டனை அனுபவித்து கடந்த ஓராண்டிற்கு முன்புதான் ஜாமீனில் வெளிவந்தார். இரவு நேரங்களில் வீட்டிற்கு அருகே துவைக்கும் கல்லில் அமர்ந்து கார்த்திக் தனது நண்பர்களுடன் அடிக்கடி பப்ஜி விளையாடுவது வழக்கம். கார்த்திக் நண்பர்களுடன் பப்ஜி விளையாடும்போது சத்தம் கேட்பதால் ராமசாமி தூங்க முடியாமல் அவதிப்படுவார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறுகள் நடந்துள்ளன. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல் நண்பர்களுடன் அமர்ந்து கார்த்திக் பப்ஜி விளையாடி கொண்டிருந்தார். உறங்கிக் கொண்டிருந்த ராமசாமி எழுந்து வந்து கார்த்திக்கிடம் சத்தம் போட்டார். இதில் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த ராமசாமி வீட்டில் இருந்து அரிவாளை எடுத்து வந்து, கையிருப்பதால் தானே பப்ஜி விளையாடுகிறாய் என கத்தியபடி கார்த்திக் கையில் சரமாரியாக வெட்டினார். காயமடைந்த கார்த்திக் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புகாரின் பேரில் வீரபாண்டி போலீசார் ராமசாமியை கைது செய்தனர். பப்ஜி விளையாட்டால் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்த முதியவர் இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தி மட்டுமின்றி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக வட்டி ஆசை காட்டி கோடிக்கணக்கில் மோசடி, குற்றவாளிகள் சிக்குவார்களா? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.